வணக்கம் நேர்களே, இக்யூசி குரூப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். தற்பொழுது இன்று நடந்த தேங்காய் கொள்முதல் விலைகளை பற்றி பார்க்கலாம். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நடந்த தேங்காய் கொள்முதல் விலைகள். மதுரை வாடிப்பட்டியில் மொத்தம் 7000 தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவானது. ஒரு கிலோ தேங்காய் 28 ரூபாய் 10 காசுகளுக்கு அதிகபட்சமாக கொள்முதல் செய்யப்பட்டது. பேராவூர்ணியில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் 29 ரூபாய் 50 காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தேங்காய் 31 ரூபாய் 50 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. சேலத்தில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் 30 ரூபாய்க்கும் அதிகபட்சம் 1 கிலோ 32 ரூபாய் வரைக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. உடுமலைப்பேட்டையில் 1 கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் 28 ரூபாய்க்கும் அதிகபட்சம் 1 கிலோ 30 ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. நெகமத்தில் 1 கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் 29 ரூபாய் 50 காசுகளுக்கும் அதிகபட்சம் 1 கிலோ 32 ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. பொள்ளாச்சியில் 1 கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் 28 ரூபாய் 50 காசுகளுக்கும் அதிகபட்சம் 1 கிலோ 30 ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. தேனியில் 1 கிலோ தேங்காய் அதிகபட்சம் 26 ரூபாய் 50 காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது. இனி ஒரு தேங்காய்க்கான விலைகளை பற்றி பார்க்கலாம். பொள்ளாச்சியில் 1 தேங்காய் குறைந்தபட்சம் 13 ரூபாய்க்கும் அதிகபட்சம் 1 தேங்காய் 18 ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரியில் 1 தேங்காய் குறைந்தபட்சம் 6 ரூபாய்க்கும் அதிகபட்சம் 1 தேங்காய் 9 ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. தேனியில் 1 தேங்காய் குறைந்தபட்சம் 5 ரூபாய்க்கும் அதிகபட்சம் 1 தேங்காய் 10 ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. பேராவூர்ணியில் 1 தேங்காய் குறைந்தபட்சம் 4 ரூபாய்க்கும் அதிகபட்சம் 1 தேங்காய் 12 ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவலோ சந்தேகமோ இருந்தால் கீழே கமெண்ட் செய்யுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்ங்க.